கவனிடாக்கண்ணா, இரு வடிவொத்த முக்கோணங்கள் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆரின் சுற்றளவுகள் முறையே. எதனோட சுற்றளவுகள் முறையே? முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆரின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப 36 அப்படின்றது எதனோடது? முக்கோணம் ஏபிசியோடது. 24 அப்படின்றது முக்கோணம் பிக்யூஆரோட சுற்றளவு. ஏபிசிக்கு 36 சென்டிமீட்டர், பிக்யூஆருக்கு 24 சென்டிமீட்டர் சுற்றளவு ஆகும். பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். பிக்யூ என்ன? 10 எனில் ஏபியின் நீளம். இப்படி பக்க அளவுகள் கொடுத்து சுற்றளவுகள் கொடுத்தா வடிவத்த முக்கோணத்துல நம்ம இந்த இது படிச்சிருக்கிறோம். தெரியுதா? இரு முக்கோணங்கள் வடிவத்தவை எனில் ஒத்த பக்கங்களின் விகிதம் அதன் ஒத்த சுற்றளவுகளின் விகிதத்திற்கு சமம். அப்ப ரெண்டு முக்கோணம் என்னடாக்கனா, ரெண்டு முக்கோணம் ரைட்டா? இப்ப இதுக்கு பேர் கொடுக்கலாம். இது என்ன கொடுக்கலாம் நம்ம? ஏ பி சி. இது என்ன கொடுக்கலாம்? பி கியூ ஆர். கண்ணு, இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம் தான். அளவு வந்து சும்மா குறிச்சு பாக்குறதுக்காக வரையறது, அவ்வளவுதான். சரிங்களா? அதனால அதை நீங்க பாத்துக்கணும் கரெக்டா. ஆக்சுவலா இது கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கணும், இது கொஞ்சம் சின்னதா வரைஞ்சிருக்கணும். இல்லாடி மாத்தி வரைஞ்சிடலாம், அது ஒரு இதான் நினைக்க வேணாம். நீங்க ஏன் அப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இதுல 36 ஏபிசியினுடைய சுற்றளவு என்னது? 36. ஆனா இது ரஃப் தான், அதனால நம்ம வந்து அப்படிதான் கரெக்டா வரையணும்ன்றதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு அந்த புரிதல் கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்றேன். இப்ப இது என்னது? ஏ. இது என்ன? பி. இது என்ன? சி. இது பி கியூ ஆர். இப்ப நம்ம படிச்சோமா என்னன்னு? ஒத்த பக்கங்களின் விகிதம் அவற்றின் ஒத்த சுற்றளவுகளின் விகிதத்திற்கு சமம். இங்க ரெண்டு முக்கோணம் கொடுத்துருக்காங்களா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டு முக்கோணமே என்னன்னு கொடுத்துருக்காங்க, வடிவத்தவை. இந்த குறி என்ன? எதனுடைய குறி? வடிவத்தவை. முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் டிஇஎஃப் இரண்டும் வடிவத்த முக்கோணங்கள், இரண்டும் ஒன்று கொண்டு வடிவத்தவை. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஒத்த பக்கங்களின் விகிதம் ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை இஎஃப். அடுத்தது சிஏ பை எஃப்டி ஈக்குவல் டு சுற்றளவுகளின் விகிதம். இது எதுக்கு சமம்? ஒத்த பக்கங்களினுடைய விகிதம் சுற்றளவுகள். சுற்றளவுகள்னா என்னது? சுற்றி வரும் அளவு. எல்லா பக்கத்தையும் கூட்டணும். அப்ப ஏபி கூட்டல் பிசி கூட்டல் சிஏ. அதே மாதிரி இதுல என்னது? டிஇ கூட்டல் இஎஃப் கூட்டல் எஃப்டி. அதே மாதிரிதான் இங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன ரெண்டு முக்கோணங்கள் இங்க? முக்கோணம் ஏபிசி ரைட்டா? முக்கோணம் ஏபிசியின் சுற்றளவு, முக்கோணம் ஏபிசியின் சுற்றளவு பை முக்கோணம் பிக்யூஆரின் சுற்றளவு. ஏன்னா அது கொடுத்துட்டாங்க அவங்களே. அது எதற்கு சமம்? ஒத்த பக்கங்களின் விகிதத்திற்கு சமம். இப்ப இங்க வந்து மூணு கொடுத்துருக்காங்க, நம்ம இங்க மூணு எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு பக்கம் எந்த பக்கம்? பிக்யூ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எதை கண்டுபிடிக்கணும் நீங்க? ஏபி கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஏபி பை பிக்யூ. ஒன்னே ஒண்ணுதான் எடுக்கணும், மூணையும் எடுக்க கூடாது. புரியுதுங்களா? இப்ப ஏபிசியின் சுற்றளவு என்னடிக்கணும்? ஏபிசியின் சுற்றளவு, முக்கோணம் ஏபிசியின் சுற்றளவு எவ்வளவு? 36. இங்க செய்யறேன் நானு 36 பை முக்கோணம் பிக்யூஆரின் சுற்றளவு என்னது? 24 ஈக்குவல் டு ஏபி தெரியாது நமக்கு, ஏபி தெரியாது, ஏபி அப்படி வச்சுக்கோங்க. பிக்யூ எவ்வளவு? 10. இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி தான் கண்டுபிடிக்கணும் நீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? பெருக்கலாமா? பெருக்க கூடாதா? அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? 36 பெருக்கல் 10 ஈக்குவல் டு 24 பெருக்கல் ஏபி.
கரெக்டா? இப்ப என்ன பண்ணணும், ஏபி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏபி அப்படியே வச்சுக்கலாமா? இங்க என்ன வரும், 36 பெருக்கல் 10. இந்த பெருக்கல்ல இருக்க 24 இந்த பக்கம் வந்தா என்ன வரும், வகுத்தல்ல வரும். இது என்ன வாய்ப்பாட்டுல அடிக்கலாம், 4 வாய்ப்பாட்டுல அடிக்கலாம். புரியுது அடிக்கண்ண? ஈஸியா, ஏன்னா 36 வந்ததுனால டக்குன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. 9 நாங்க 36, 6 நாங்க 24. மறுபடியும் என்ன பண்ணலாம், 9 மூணா வாய்ப்பாடு, 6 2 2 10. அப்ப என்ன வந்து, இங்க பெருக்கல் குறி இருக்குது நடுவுல, அப்ப 3 பெருக்கல் 5, 3 பெருக்கல் 5 ஈக்குவல் டு என்னது, ஏபி. அப்ப ஏபி ஈக்குவல் டு என்னது, 15 சென்டிமீட்டர். ரைட்டா? ஏபி ஈக்குவல் டு என்ன, 15 சென்டிமீட்டர். அப்ப எதுக்காக ஆன்சர் நமக்கு, 15 சென்டிமீட்டர் இதுதான் ஆன்சர். சரியா? புரியுதா? இப்ப எம்எஸ் இவ்வளவு வேணுமா? அதான் நான் தான் சொன்னேன்ல, இது வந்து என்னன்னா, எப்பவுமே ஒரு 1 மார்க்கோ இல்ல ஒரு கணக்கோ படிக்கும் போது அது எங்க கொடுத்திருக்காங்க, எதனால இத எதை அடிப்படையா வச்சு இந்த கணக்கை செய்யறோம் அப்படின்றது தெரியும். அதனால இதுல பார்த்த உடனே பக்கங்கள் குத்துரு, பக்கத்தினுடைய விகிதமும் சுற்றளவுகளினுடைய விகிதமும். அப்ப உடனே என்ன போட்டுக்கலாம், சுற்றளவுகளின் விகிதம். புரியுதா? புரியுதா புரியலையா? சுற்றளவுகளின் விகிதம் எதற்கு சமம், ஒத்த பக்கங்களின் விகிதத்திற்கு சமம். ஒத்த பக்கம் என்ன வரணும், அப்ப நமக்கு ஏபி பை 10. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது ஏபிசி யோடது. இந்த தப்பு தான் நிறைய குழந்தைங்க பண்ணிருவீங்க, இந்த 10 என்ன பண்ணிருவீங்க, மேல எழுதிருவீங்க. அதனால இந்த பக்கங்களை மாத்தி எழுதிட வேண்டாம். இப்ப டக்குன்னு செஞ்சிருவோம், செஞ்சிருவோமா மாட்டோமா? ஏபி ஈக்குவல் டு ரைட்டா, என்னது, 36 பெருக்கல் 10 பை 24. ஏன்னா இப்ப இது மாதிரி போடுறதுக்கு பதிலா, 24 பெருக்கல் ஏபின்னு போடுறதுக்கு பதிலா, இந்த 10 என்ன ஆயிடும், இங்க மேல போயிடும். இந்த ஏபி அப்படியே வச்சுக்கிறோம், இதுதான் ஈஸி மெத்தட். அப்ப கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 15. ஏபி ஈக்குவல் டு 15. புரியுதா? கண்ணு வேகமா போடுற குழந்தைங்க, நீங்க இப்படி போட்டு இல்ல மிஸ் என்ன கொஞ்சம் படிப்படியா செஞ்சுதான் செய்ய முடியும் அப்படின்னா, ஏன்னா சில நேரம் 2 மார்க்ல கூட இது மாதிரி கணக்குகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி சாய்ஸ் கொடுக்காம 2 மார்க்ல கேட்டா எப்படி செய்யணும்னா, இப்ப இந்த ஸ்டெப் இருக்கணும் நமக்கு, இந்த ஸ்டெப் இருந்தாதான் செய்ய முடியும். இல்ல மிஸ் 1 மார்க் போட்டி தேர்வா இருக்கு வேகமா செய்யணும் அப்படின்னும் போது கால்குலேஷன் அந்த ஏபி பை 10 இந்த இடத்த மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து முக்கோணம் ஏபிசியின் சுற்றளவு, இது முக்கோணம் பிக்யூஆரினுடைய சுற்றளவு. இங்க கொடுத்திருக்கிறது கரெக்டா வரணும். இந்த முறையேன்ற வார்த்தை வந்தாலே முத மதிப்பு முத இதுக்கு, ரெண்டாவது மதிப்பு ரெண்டாவதுக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா?